Hello, Assalamualaikum. உங்களுடைய பேர் சொல்லுங்க, நீ எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்களேன். ஜிஜால கீழே தொலாவதி பேசுறோம். தாடியில தாயம் கொடுத்துருக்க நிறைய பேர் சொல்றாங்க. சரி, அதை பத்தி உள்ள ஐம்பது வயசுக்கு மேல அவரே தாடியில தாயம் கொடுக்கும்போது 37 வயசு விலைக்கு ஆகியா இருக்க நாங்கள் தெரிவிக்கும். கிளியனூரை சேர்ந்த சலாஹுத்தீன் என்ற சகோதரர் ஜித்தாவிலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வியை நீங்க பாத்தீங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதாவது நரை முடிகளுக்கு சாயம் அடிப்பதை பற்றி கேட்கிறார். அதுல குறிப்பா என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நாங்கள்லாம் சாயம் அடிக்காம இருக்கும்போது நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கறது அவருடைய முக்கியமான கேள்வி. அதாவது நரை முடிகளுக்கு சாயம் அடிப்பதை பொறுத்த வரைக்கும் நம்ம சகோதரர்களுக்கு மத்தியில அது பற்றி சரியான ஒரு விளக்கம் இல்லாமலே இருக்கிறது. அவர்கள் அதை வந்து தவறு என்று நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய பேர் வந்து அது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம்தான் என்று அடிக்கவும் செய்யலாம், அடிக்காமல் இருக்கலாம் என்கிற மாதிரி சில பேர் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த தலைமுடிகளுக்கு நரைமுடிகளுக்கு தலைமுடியோ தாடியோ மீசையோ அதற்கு வந்து சாயம் அடிக்கிறதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ரொம்ப முக்கியத்துவத்தோடு வலியுறுத்தி அதை வந்து மாற்றணும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் சரியான ஒரு நிலைங்க. இதுக்கு வந்து சான்றாக நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 2 ஹதீஸை மட்டும் நான் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். முஸ்லிம் நூல்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அதுல என்ன வருதுன்னு சொன்னா, அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தகப்பனார் அபு குஹாஃபா, அவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி கொண்டு வரப்படுறார். கொண்டு வரப்படும் பொழுது அவர் கொஞ்சம் வயசு கூடுன ஒரு ஆளு, அவருடைய தலையெல்லாம் வெள்ள வெளியேறு என்ன செய்து இருக்கிறது. அதை பார்த்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை மாத்திருங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, கையுறு ஹாதா விசையின், எதையாவது போட்டு இந்த வெள்ளைய முத மாத்துங்க. வெள்ளை வெள்ளையர்ந்து அப்படி இருக்கக்கூடாது, முடி வந்து வெள்ளைய இருக்கக்கூடாது, எதையாவது போட்டு மாத்திருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, வஜித்தனிபு சவாத், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள். இப்ப நபிகள் நாயகம் சல்லாசல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதை மாத்த சொல்றாங்க, அதை மாத்த சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, கருப்பை தவிர்த்துக்கிறங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இது மாத்துறது வந்து ஒரு அனுமதிக்கப்பட்டதா இருந்தா ஒரு வர்ற ஒரு கிழவனார் சரியான ஒரு எப்படிப்பட்ட வயசு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நபிகள் நாயகத்தினுடைய வயசு சக வயசுல உள்ளவர். அப்ப அவங்க தகப்பனார் என்று வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் எப்படி பார்த்தாலும் மக்கா வெற்றியின் போது இது நடக்கிறது. அந்த நேரத்தில் என்ன எப்படி பார்த்தாலும் அவருக்கு ஒரு 80 வயசாவது இருக்க வேண்டும். குறைச்சி பார்த்தாலும் 80-90 வயசுக்கு உள்ள ஒரு பெரிய மனுஷன் வெள்ள வெள்ள இருந்துட்டு போகுத, அவர் என்ன இளமையை காட்டக்கூடிய வயசா, அது நடுத்தர வயசா? நபிகள் நாயகத்துக்கு எல்லாம் தகப்பனார் வயசு, அபூபக்கருக்கு தகப்பனார்னா நபிகள் நாயகத்துக்கும் தகப்பனார் வயசு தான். அப்ப நபிகள் நாயகத்துக்கே தகப்பனார் வயசுல இருந்த அபு குஹாஃபா வெள்ள வெள்ளையர்ந்து அந்த முடி இருந்தால் சரி படுகிழவன் தான் இருந்தாலு, இவருடைய முடி வெள்ளையா இருந்தா என்ன என்று சொல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை மாத்துங்க, போய் முதல்ல மாத்திட்டு வாங்க, இது நல்லா இல்ல அப்படிங்கிறாங்க. கருப்பை தவிர்த்துக்கிறங்க. இன்னொரு ஹதீஸ்ல இந்த கருப்புக்கு கூட எப்படி விளக்கம் வருதுன்னு கேட்டா, அந்த புறாவுடைய கழுத்துல கண்ணங்கரை இருக்கு, சில புறாவுடைய வகையில அந்த கருப்பை போல கண்ணங்கரையில் அந்த கருப்புங்கிறதுக்கு வந்து சில அறிவிப்புகள்ல நபிகள் நாயகம் கொடுக்கிற விளக்கம் என்னன்னு கேட்டா, கண்ணங்கரையில் என்று அதாவது கடுமையான கருப்பு, அந்த மாதிரி சாயம் பூசக்கூடியவர்கள் பிற்காலத்தில் தோன்றுவார்கள். அவங்க வந்து அல்லாஹ் வந்து அவங்களை பார்க்க மாட்டான் என்று எச்சரிக்கை செய்யறாங்க. அப்ப இது முஸ்லீம்ல வரல, வேற ஒரு அபுதாவுல வர்ற ஒரு ஹதீஸ் இது. அப்ப இதுல அந்த கருப்பை தவிர்த்து கொண்டு வேற ஒரு கலரை மாத்துங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தள்ளாத வயசுடைய ஒரு மனிதருக்கு கட்டளையிடுறாங்க. அது மாத்திரம் இல்லாம இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் யஹூத ஒன் நசாரா லா யஸ்பிகூன், யகூதிகளும் நசாராக்களும் தங்களுடைய நரைத்த முடிகளை சாயம் பூசி அவர்கள் மறைப்பது இல்லை, அதனால காலி போகும், நீங்க அவங்களுக்கு மாறு செய்யுங்க, கட்டளையாக போடுறாங்க.
யகுதி நசாராக்கள் வந்து வெள்ளை வந்தா வெள்ளையா வச்சிடறாங்க, அது மாதிரி நீங்க இருக்க கூடாது, மாத்துங்க, மாத்த வேண்டாம், அவங்களுக்கு மாறு செய்யுங்க. எப்படி இந்த தாடி வைக்க சொல்லும் போது அவங்களுக்கு மாறு செய்து தாடி வையுங்கள் என்று சொன்னார்களோ அது மாதிரியான ஒரு கட்டளை தான் எதுக்கு இருக்கிறது? அந்த சாயத்தை வந்து பூசி நரைமுடிய வெள்ளை வெள்ளையர்ந்து இல்லாம மாற்றுவதற்கு ஆர்டர் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்னு ஆர்டர் பண்ணி இருக்கும் பொழுது அதை நீங்க செய்யாம இருந்துட்டு எங்கிட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடாது, நீங்க அதை கடைபிடிக்கணும். நம்ம கருப்பை தவிர எத்தனையோ வண்ணங்க, பிரவுன் இருக்கிறது, மஞ்சள் இருக்கிறது, இப்போ ரோஸ் இருக்கிறது, மெஜெண்டா இருக்கிறது, எத்தனையோ கலர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து விட்டது. அந்த மாதிரியான அதுலயும் கண்ணங்கரேந்துதான் சொல்லி இருக்கிறாங்க, டார்க் பிரவுன் கூட அது ஓகே தான், கண்ணங்கரேந்து வராது. அப்ப இந்த கண்ணங்கரேந்து வரக்கூடிய அந்த கலரை மட்டும் தவிர்த்து கொண்டு அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கலர்களை, அதுக்கு கீழே உள்ள கலர்கள்ல நிறங்கள்ல நம்ம தலைமுடியுள்ள ஏதாவது வெண்மை தென்படுமையானால் அந்த இடத்துல சாயம் பூசி மறைத்துக் கொள்வது வந்து ஒரு சுன்னத்து, வலியுறுத்தப்பட்ட விஷயம், அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்ல, அது செய்யணும். அது யகுதிகளுக்கு மாற்றம் செய்யற ஒரு விஷயம், நசாராக்களுக்கு மாற்றம் செய்யற விஷயம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறதுனால இதுல வந்து நம்ம அலட்சியம் காட்டக்கூடாது. எல்லாருமே இந்த சுன்னத்தை வந்து கடைபிடிக்கணும். இந்த ஹதீஸுகள் மக்கள்கிட்ட போகாத காரணத்தினால அவங்க வந்து ஏதோ செஞ்சா செஞ்சுக்கலாம், மருதாணி மட்டும் போடலாம், வேற எது அப்படிங்கிற மாதிரி விளங்கி வைத்திருக்கிறார்கள். அது தவறு, மாற்றுதான் சரியான ஒரு சுன்னத்தான ஒரு நிலைமைங்க.